ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். நியூவாக சில ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி உங்ககூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து சில ப்ராடக்ட்ஸ்க்கு நிறையும் இருக்குது, குறையும் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம கூட வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வந்து ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ண மாதிரி இருக்குது, பட் நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஃப்ளிப்கார்ட் பேக்கேஜிங்கில் வந்திருக்கு, அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தா செட்டு தான், கிட்ஸுக்கெலாம் வேர் பண்ணுற மாதிரி காட்டன் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் கேட்டால் சீரியஸாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கினேன். பிலோ 200 தான். ஸோ அது ப்ரைஸும் ஷேர் பண்ணுறேன், இதோட கோட் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து மீஷோவில் தான் பை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து டாப் ப்ளஸ் பேண்ட் செட் கொடுத்துருக்காங்க. ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு நீட்டாக ஒரு குர்த்தா வந்து பை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து பை பண்ணலாம். இதில் கலர்ஸ் ஆப்ஷனும் வந்துருக்கு, எல்லோ கலர், ரெட் கலர், இன்னொன்று ஏதோ ஒரு கலர் இருந்தது. நாங்கள் வந்து ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இதோட பேண்ட்டும் நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க. டாப் வந்து குர்த்தா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி மொட மொடன் இருக்குது, வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் எம்ப்ராய்டிங் டிசைனில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, உங்களுக்கு நாட் பண்ணிக்கிற மாதிரி கயிறு கட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மல் ஒரு ஒயிட் பேண்ட்டு தான் இது. ஸோ உங்களுக்கு அது எல்லாமே நாடா எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்கெலாம் இது வந்து வேர் பண்ணி ஒரு வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாக இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு நான் இது வந்து ப்ரைஸ் பார்த்துட்டும் காட்டன் மெட்டீரியல் அப்படின்றதுனால மட்டும்தான் இது வந்து நாங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணோம். இது வந்து எங்கள் அப்பா வந்து என் பையனுக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்களாவே ஆர்டர் பண்ணி என்ன கலர் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு இந்த ப்ராடக்ட்டு. இதோட பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு 3 ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா தலை விடுறது கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எம்ப்ராய்டிங் கோல்டன் கலரில் ஒரு ஜரி எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே ஒரு 1-2 ஸ்டோன்ஸ் ஒட்டியிருந்தாங்க. குட்டி பசங்களுக்கெலாம் இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதே உங்களுக்கு நல்லா காமிச்சிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர் காம்பினேஷனில், தென் பேண்ட் வந்து ஒயிட் கலரில் வருது. நாங்கள் வாங்கியிருக்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 32. இது வந்து கொஞ்சம் மொடம்பொடப்பாக இருக்குது. ஸோ வாஷ்க்கு அப்புறம், ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாச்சு. ஸோ அதையும் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நாங்கள் வாஷ் பண்ணியும் பார்த்தோம். ஸோ மெட்டீரியல் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு பேக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து 2 ஸ்லிட்டு வரும். ஸோ இது எப்படி பிக்சரில் இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மீஷோ ஆப் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பை பண்ண போகிறீங்க, யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் பை பண்ணும் போது இன்னுமே உங்களுக்கு 100 ஆஃபர் கிடைக்கும். ஸோ யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கீழே கொடுக்குற கோட் நம்பரை வந்து சர்ச்சில் போய் சர்ச் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுத்துருங்க. கார்ட் கொடுத்துட்டு இதை நீங்கள் யாருக்கா சேல் பண்ணாலும் சேல் பண்ணலாம், இல்லை உங்களுக்கே வாங்கிக்கிறீங்கன்னா சேம் ப்ரைஸே நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஃபைனல் கஸ்டமர் ப்ரைஸுன்னு இருக்கும், அதில் அதே ப்ரைஸை என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வாங்குறதுனா கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ரைஸோ அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் வந்து பேக்கேஜிங்கில் எங்களுக்கு ரிசீவ் ஆச்சு. ரொம்பவே உண்மையாகவே இந்த காஸ்ட்டுக்கு ரொம்பவே ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா வந்து இந்த குர்தாஸ் வந்து வேறு ஒரு வெப்சைட்டில் பார்த்துட்ருந்தாங்க. ஸோ அதில் எல்லாமே ப்ரைஸ் கூட இருந்தது, வேறு மெட்டீரியல் வேறு மாதிரி பார்த்துட்ருந்தாங்க. நான் தான் வந்து இவ்வளோ ப்ரைஸ்க்கெலாம் வேண்டாம், சிம்பிளாக வாங்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணப்போ மீஷோவில் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸ்க்கு கிடச்சது. ஜஸ்ட் 180 தான் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இதுவுமே வந்து அவங்க வாங்கி கொடுத்தது தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். பையன் பர்த்டேக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க வந்து சர்ச் பண்ணது வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. நான் தான் இது ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தேன், இது போதும் அப்படின்ற மாதிரி. ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. அவங்களுக்கு உடனே வந்து போட்டும் பார்த்தாச்சு கிட்ஸுக்கு. ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டு பசங்களுக்குமே. ஸோ நெக்ஸ்ட் பார்சல் வந்து என்ன பார்சல் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மேக்ஸி டைப்பில் பாப்பாவுக்கு ஒரு ஃப்ராக் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே ரெட் கலர், ஏன்னா ரெண்டு பேருக்குமே வாங்குறப்போ ஒரே கலரில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வாங்கினது. ஸோ இதோட மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பனியன் கிளாத்தில் இருக்குது, ஃபுல்லாக மேக்ஸி தான். இதுவுமே வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சம்மர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதோட டிசைன் வந்து பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சும்மா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பனியன் கிளாத்தில் தான் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் ரிச் அண்ட் ராயலாக இருக்குது.
உங்களுக்கு கீழே ஃபுல்லாக இந்த பார்டர் மாதிரி ஃப்ரில் ஒர்க் மாதிரி உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக இருக்கும் பட் நீட்டாக இருக்குது. ரவுண்ட் நெக் தான் உங்களுக்கு. நான் இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து இது எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கினது இதோட டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்து பாப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறவும் பண்ணிட்டா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவ் வேருக்குலாம் வேர் பண்ணுறப்ப, இப்போ நம்ம லாங் ட்ராவல் பண்ணுறோன்னா இதை போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே போய் மண்டபத்தில் போய் ஒரு ட்ரெஸ் மாற்றுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ட்ராவலிங் பர்பஸ்க்கெலாம் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வேர் பண்ணோன்னே எக்ஸாக்ட் கரெக்ட் ஃபிட்டிங் இருக்குது. உங்கள் ஏஜ் என்னவோ அதுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கனாலே ரெண்டு ட்ரெஸ்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்லீவ்ஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரீ கேப்பில் ஃப்ரீ சைஸில் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் நெக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு பனியன் கிளாத் பட் திக்கான மெட்டீரியல், நல்லாவே திக்காக இருக்குது. ரோஸ் பெட்டல்ஸில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 3 layers வந்து ரோஸ் வந்துருக்க மாதிரி இருக்குது பட் ஸ்டிச்சிங்கும் நல்லாயிருக்கு. ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர். ஹிப் கிட்டேயுமே அதே வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஒரு லீஃப் இருக்க மாதிரி இருக்குது. பின்னாடி நாட் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு கயிறு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எண்டில் வந்து பார்டர் வந்து உங்களுக்கு அதே டிசைன் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக இருக்கு, டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லை, நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு ஷைனிங் ஃபீலில் இருக்குது. நாட்டுமே வந்து உங்களுக்கு அதே கிளாத்லேயே கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஜிப்பு தான். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. இதுவுமே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் தான் வாங்கினோம். இதுவுமே வந்து மீஷோவில் தான் வாங்கினோம். ஸோ இதோட கோட் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பை பண்ணுங்கள். 100 rupees வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச்சிங் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். உள்ளாருக்கு வந்து உங்களுக்கு நீ வரைக்கும் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கதும் ஒன்று தான், கொடுக்காம இருக்கிறதும் ஒன்று தான். ஸோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. பட் மெட்டீரியல் வைஸ், ட்ரெஸ் வைஸ் எல்லாமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிப்பும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லென்த்தில் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியாகவே இருக்குது அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து வெப்சைட்டில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. நேர்லேயுமே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் வெப்சைட்டில் இருந்தது. ஸோ இதே மாதிரி தான் இருந்தது பாப்பாவுக்கு வேர் பண்ணப்பையும், ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 244 rupees வாங்கியிருக்கோம். ஸோ இதுவுமே இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பர்த்டே கிஃப்டாக வந்து கேட்டதுனால இதுவுமே அம்மா வீட்டில் வாங்கி கொடுத்தது தான். ஸோ இதில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஸோ இதை எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் அதே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ இது வந்து நாங்கள் நிறையா வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்து வந்து வாங்கினதுலே இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதில் இருந்தது. ஸோ இதுவுமே மீஷோவில் வாங்கினது தான். 3 products மீஷோவில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ பேக்கேஜிங்குமே வெளியில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்க மாதிரி தான் வந்துச்சு. ஓகே, உள்ளுக்குள்ளே வந்து டேமேஜ் ஆகலைன்னா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒன்று, அவங்க அனுப்புனது ஒன்று அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு கார் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தோம், ரிமோட் கார் செட்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வந்து வேறு மாதிரி மாடலில் அனுப்பினோம், அவங்க வந்து வேறு மாதிரி அனுப்பியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா மீஷோவை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பேமெண்ட் காமிக்கும், ஒரு 20 rupees கிட்ட வந்து கம்மியாக காமிக்கும். ஆஃப்லைனில் அதாவது கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக காமிக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேனா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிவிட்டேன். இன்னொன்று வந்து ராங் அண்ட் மிஸ்டு ப்ராடக்ட் என்னவோ சம்திங் வரும், டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக காமிக்கும். ஆல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஒரு 10 rupees 20 rupees கூட வரும், அப்படி தான் இருக்கும். ஸோ நான் ராங் அண்ட் டிஃபெக்டிவ் ஐட்டம் மட்டும் செலக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் காரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கார் அனுப்பியிருக்காங்க, ஒரு பழைய கார், அட்டை பழசு அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ்லாம் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு ஆண்டனா வரும் காருக்கு பின்னாடி, அதுவுமே இல்லை. கார் கலர் என்னவோ வந்து சேம் அதே தான் அனுப்பியிருக்காங்க. பட்
குவாலிட்டி வந்து பழசாக யூஸ்டு கார் மாதிரி இருந்தது. ஸோ அதனால யோசிச்சுட்டே வந்து ரிமோட்டை பார்த்தோம். ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெப்சைட்டில் காமிச்சதே கிடையாது, வெப்சைட்டில் வந்து ரீசார்ஜபிள் மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுவும் ரிமோட் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருந்தது, பட் இதில் வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஒரு இன்னொரு மைனஸ் என்னென்னா 5 பேட்டரி யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே வந்து எனக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தோணுச்சு. ஸோ ரொம்ப பழசுமாக இருந்தது. உடனே நான் ரிட்டன் அப்ளை பண்ணேன். ஒரு 3 times கிட்ட நான் ரிட்டன் அப்ளை பண்ணிவிட்டேன், எனக்கு ரிஜெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ராங் அண்ட் டிஃபெக்டிவ்னா மட்டும்தான் ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி, கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி அதை செலக்ட் பண்ணுறது தான் ரீசன். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ராங் அண்ட் டிஃபெக்டிவை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்னொரு ஆப்ஷன் காமிக்கும், கொஞ்சம் 10-20 கூட போனாலுமே ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆல் ரிட்டன்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ரிட்டன் அப்ளை பண்ணதை காமிக்கிறேன் பாருங்களேன். கிட்டத்தட்ட எத்தனை டைம் நான் ரிட்டன் பண்ணியிருக்கேன், ரிட்டன் அப்ளை பண்ணியிருக்கேன், எத்தனை டைம் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். டெலிவரி ஆனோடனே ரிட்டன் பண்ண இனிஷியேட்டுன்னு வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் யூ ஹாவ் ரிட்டன் ரிக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திருப்பியும் ஒரு அகெயின் ஒரு ரிட்டன் பண்ண இனிஷியேட் ஆணுச்சு, ரிஜெக்ட் ஆணுச்சு. ஸோ இது மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 3 times ஆகி ஃபைனலாக வந்து ரிட்டன் ஆகலைன்னா கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு நான் பண்ணேன். ஸோ நம்ம அகெயின் அகெயின் ட்ரை பண்ணதுனால என்னவோ வந்து உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து காலே லாஸ்ட்டாக வந்து ரிட்டன் வந்து இனிஷியேட் ஆகிடுச்சு. ஸோ என்ன கொடுத்தேன் அப்படின்னா ராங் அண்ட் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் மட்டும்தான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அண்டரில் வந்து ரிமோட் வந்து மிஸ்மேட்ச்னா மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி அப்ளை கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ரிட்டன் அப்ரூவ் ஆச்சு. ஸோ உங்களுக்கு ரிட்டன் வந்து ரிஜெக்ட் ஆன டீட்டெயிலாக தான் நான் இப்போ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கார் ஐட்டம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் பை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு 10-20 கூட போனாலுமே ஆல் ரிட்டன் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இது வந்து எனக்கு ரிட்டன் ஆகலை, எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி கஸ்டமர் கேர்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்பயுமே எனக்கு வந்து இதாகலைன்னா எனக்கு அது லாஸ் தான். நான் இதை ட்ரை கூட பண்ணி பார்க்கல, ரிமோட் போட்டு நான் ஒர்க் ஆகுதா இல்லையா எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை கூட பண்ணி பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு ஓல்டு ப்ராடக்ட் மாதிரி யூஸ்டு ப்ராடக்ட் மாதிரி தோணுது. ஸோ அதனால் நாங்கள் பேட்டரி போட்டு நம்ம வச்சுக்கணும்னு ஒரு ஐடியா இருந்தால் அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ நம்மளுக்கு வச்சுக்கிற ஐடியாவே இல்லை அப்படின்றப்போ நம்ம அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்க மாட்டோம். ஸோ அதுதான் ஃபைனலாக வந்து லாஸ்ட்டில் ரிட்டன் வந்து அப்ரூவ் பண்ணி ப்ராடக்ட் கலெக்ட் பண்ணி ரீஃபண்டும் ஆகிடுச்சு. ப்ராடக்ட் கலெக்ட் பண்ண அடுத்த டேவே வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஏறிடுச்சு. ஸோ அதையும் நான் சொல்லணும்ல கிளியராக. ஸோ அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகுறதுலலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுல தான் கொஞ்சம் இஷ்யூ வருது. கேன்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நான் ஆர்டர் பண்ண ரிமோட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்டை கிளிக் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் இப்போ 450 இருக்குது. ஸோ காருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நான் ஆர்டர் பண்ணது இந்த மாடல் தான். இதில் வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி பேட்டரியோட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.